ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா லாஸ்ட் ஸ்டெப் சேர்ட்டு பார்த்தீங்கன்னா பருட்டோன்னு நருட்டோ பாத் ஹவுஸ் க்ளீன் பண்ண போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்னடா நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா கோனாமாரம் நருட்டோ சேஞ்சினா நருட்டோ அவனோட ஸ்பெஷல் ஜூட்ஸை போட்டிருப்பான் அதை பார்த்து கோனாமாரி ஷாக்கில் இருப்பான் நருட்டோ வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பெஷல் ஜூட்ஸில் பக்காவாக இருக்க என்னை விட இது யாரும் பக்காவாக பண்ண முடியாத மாதிரி சாக்குறா டே பைத்தியக்காரா எத்தனை முறைன்னா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே ஒரே குத்து குத்து அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நருட்டோ பறந்தரிச்சுட்டு போய் கீழே விழுந்து அவனோட நார்மல் ஃபார்முக்கு திரும்ப வந்திருப்பான் அடுத்த சினியை வந்து பார்த்தீங்கன்னா என்னட்டா வந்து நம்ம நரட்டோவை காப்பாற்ற வந்திருப்பாங்க சாக்குற சே நீங்கள் இதோட வந்து இதை பார்த்துனா இதை விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்னட்டா சொல்ல என்ன என் அம்மாவா அப்படின்னு சொல்லி பருட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் நருட்டோம் தேங்க்யூ என்னட்டா நீ தான் வந்து பார்த்தா என் லைஃபே காப்பதுன்னு போது இனட்டாவோட முகம் சிவந்துடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இனட்டா பார்க்க என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டை வச்சுருப்பான் அடுத்த சினிமே வந்து பார்த்தா எல்லாரும் வந்து பாத் ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிருப்பாங்க அந்த சைடு பார்த்தா நம்ம நருட்டோம் டே நான் மானிட்டர் பண்ணி டயர்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லி போயிட்டு முன்னாடி ஒரு மனுஷன் வந்திருப்பாரு அந்த மனுஷனை போய் வேகமாக அப்படியே வளையும் போது இடிச்சிருப்பான் இடிச்சு கீழே பரோட்டோ பார்க்க எல்லா ஸ்க்ரோல்ஸும் கீழே விழும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பரோட்டோ சொல்லியிருப்பான் தண்டர் ட்ரெயினை பற்றி அதாவது அந்த இடத்துல இருந்ததே காமினாரு தான் அப்படியே வந்து பார்த்தோம் நடந்து போகும்போது நம்ம பரோட்டோ கேட்டிருப்பான் ஏன் லேடி சுனாடியோட ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க இப்போ தான் உக்காக்கி ஆனாங்க ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கல்லில் வந்து பார்த்தா அவங்க ஃபேஸை செதுக்கிடுவாங்க என்னோட ஃபேஸையும் ஒரு நாள் செதுக்குவாங்க நானும் உக்காக்கி ஆவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம பருட்டோ அப்படியே ஷாக்லேயே இருந்திருப்போம் அப்படியே அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே பாத் ஹவுஸ் வந்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீபா வந்து கேட்டிருப்பான் டே நம்மள எதுக்காகடா இங்கே வர சொன்னாங்க லேடி ஃபிஃப்த் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்னு சொன்னாங்க பட் ஸ்பெஷல் ஆர்டருக்கும் பாத் ஹவுஸ்க்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீபா யோசிக்க அந்த பக்கம் சீனவும் தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் நருட்டோ அப்படியே இங்கே என்னடா நடக்குது நான் எந்த இடத்துல வந்து சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கேன் முன்னாடி வந்து பார்த்தா நம்ம செக்மார் டீமும் வந்திருப்பாங்க செகமார் நம்மலாம் இங்கே இருக்கிறது லேடி ஃபிஃப்த்தோட ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி பார்ப்பான் முன்னாடி பார்த்தா நம்ம பரோட்டோன் இருப்பான் இல்லையா ஓ நீ தான் நருட்டோ மென்ஷன் பண்ண அந்த ஸ்ட்ரீட் பர்ஃபார்மரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிக்கமாக இருக்கே ஆ ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சிரிப்பான் என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்கமாரும் சிக்கடையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த பக்கம் நெஜி சரி லேடி ஃபிஃப்த்தோட ஸ்பெஷல் ஆர்டர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க அன்சி சிக்கமாரோ அதுவா சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் அந்த ஸ்பெஷல் ஆர்டர்னு போது என்ன க்ளீனா டேய் என்னடா சொல்லிருக்கணும் போது அன்சி ஜோஜி எஸ் நம்ம லேடி ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்ட்ராக்ட் வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரில பட் வந்து பார்த்தினா இந்த இடத்த க்ளீன் பண்ணணுமா இந்த மாதிரி டி இந்த இடத்தை க்ளீன் பண்றதுக்கு எதுக்குடா ஷினோபி அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சீனோ எங்களுக்கும் தெரியல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னு பட் இதுதான் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லிணும் சொல்ல அங்கிள் ஜோஜி அப்புறம் ஆன்டீனும் இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே மாட்டாங்க போல ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரோட்டோ யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த பக்கம் நரோட்டோ அடடா எங்க வந்து நான் சிக்கியிருக்கேன் ஓனர் மட்டும் பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லி பார்த்தனா நம்ம நரோட்டோ புழம்பிட்டு இருக்கேன் நான் இருக்கா நம்ம ஜிரியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எட்டி பார்த்துருப்பாரு அப்போ நரட்டோ பக்கத்தில் இருந்திருப்பான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாக்குற என்னடா வித்தியாசமா பண்றேன் ஏதாவது வேலைத்தனம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாகுரா கேக்க அந்த பக்கம் ரட்டும் ஐயோ இல்லையா நான் வந்து பார்த்தா ஃபைனாக இருக்கேன் நான் போய்ட்டு அந்த க்ளீன் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு டூல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன் பபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நருட்டு அங்கேருந்து போக நம்ம இனட்டை வந்து பார்த்தோம்னா பருட்டோவே பார்த்துட்டு இருப்பாள் டேய் நீ பார்க்க நருட்டோ மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி இனட்டை சொல்ல ஆ நோவே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டை சொல்ல அந்த பக்கம் ஈனை வந்துட்டு என்ன இனட்டா என்ன பேஸ்ட் வைக்கீங்க சரி வாங்க நம்ம போயிட்டு பக்கத்து பார்த்து ஹவுஸ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம இனட்டா ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டை கிட்ட சொல்ல ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோன்னு சொல்லியிருப்பான் அப்படியே அடுத்த சீன் பார்த்தோம்னா அவங்க மூணு பேர் பக்கத்து பார்த்து ஹவுஸ் நடந்து போயிருப்பாங்க நம்ம ஈனும் இன்னட்டா கிட்ட இன்னட்டா எப்பயுமே நீ வந்து பசங்க பசங்கிட்ட பேச தயங்குவேன் பட் அந்த பையன்கிட்ட ஈஸியாக பேசிட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் இன்னட்டா எனக்கு அந்த பையன்கிட்ட அது மாதிரி எந்த ஒரு நர்வஸ் ஃபீலும் வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே வந்து பார்த்தா ஈனோன்னு தாக்குறேன் ஓ அப்போ ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல ஏ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு என்னட்டா சொல்ல ஏ சும்மா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா அப்படியே அவங்க உள்ளே போயிருப்பாங்க இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க கடுப்பில் தேய்ச்சிட்டு இருப்பாங்க டேய் ஸ்பெஷல் ஆர்டர் ஸ்பெஷல் ஆட்ருன்னு சொல்லி வந்து பார்த்தினா தொடக்க விட்டீங்களாடா அப்படின்னு சொல்லியிருக்க கீபா வந்து பார்த்தினா டென்ஷனோட உச்சத்தில் இருப்பான் டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹன்சி சேர்க்க மாறும் டே இது லேடி ஃபிஃப்த்தோட டேரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம்லேயே டே உங்களுக்கு ஒன்றும் புரியலையா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் தான் நம்ம பாட்டில் நம்ம டே க்ளீனெல்லாம் ஒரு டியூட்டியாடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெஜி கேட்க அன்சி வந்து பார்த்தினா பார்த்தா சீனாவும் லேடி ஃபிஃப்த் எதுக்காக வந்து பார்த்தா இந்த பாத் ஹவுஸ் வந்து பார்த்தா க்ளீன் பண்ண சொன்னாங்க அவங்களுக்கும் இந்த பாத் ஹவுஸ் ஓனருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அன்சரி வந்து பார்த்தா நருட்டோம் டே என்னவாக இருந்தால் என்ன நாம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறோம் சீக்கிரமாக இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டை வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த சைடு டே நீ வந்து பார்த்தா ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க ஏதாவது வேலைத்தனத்தை காமிச்சிட்டியா அப்படின்னு சீக்கிரமாக கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோன் இறக்கி விட அந்த சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம பருட்டோ ஷாக்கில் இருப்பான் ச்சே என் அப்பா குட்டியாக இருக்கும்போது எத்தனை ஷேடோ யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பரோட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கேன் இன்சைட் நருட்டோட ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் வேகமாக வந்து பார்த்திங்கனா போயிட்டு இருக்கும் ஆல் ரைட் சீக்கிரமாக முடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா எல்லோரும் முடிச்சிட்டு இருக்கேன் பா ரியலி ஃபுல் எனர்ஜி இவருக்கு இருக்குப்பா இவர் ஃப்யூச்சரில் உக்காகி ஆகிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம கீபா கேட்டுருவோம் ஏன்னா ஃப்யூச்சர் உக்காக்கி இவனா டேய் நருட்டை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தான்டா இப்போ எங்களோட வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்குமார் கூப்பிட்டு காம்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பேரை மாறிப்பாங்க அப்படியே சோப்பை கீழே போட்டு கீபா ஒரு பக்கம் அக்குமார் ஒரு பக்கம்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே நிறைய மொத்த மா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிக்குமாரி பார்த்துருப்பாங்க இந்த கீபா பையன் வேற ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்னு பண்ணி முடிக்க போறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க நம்ம நருட்டோட ஷேடோ குழந்தை எல்லாம் உள்ள போய் உடஞ்சிட்டே இருக்கும் ஒவ்வொன்னா அந்த பக்கம் நம்ம வருட்டோம் தான் ரியலான ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல என்னதே ஓப்பா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் கீபா தானே இந்த வில்லேஜோட ஹோப் அப்படின்னு சொல்லி சொல்ல எவன் சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சிக்குமார சொல்லியிருப்பாரு அஞ்சு சீனம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வில்லேஜோட ஹோப் இல்லை அது யாருனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அவர் அவரே சொல்லிப்பாரு இது சரி கீபா வந்து பார்த்தினா இன்னொரு கீபா மேலே மோதி அதாவது அக்கமாரி மோதி அப்படியே போட்டு கீழே நெஜி தண்ணியை ஊற்றுவார் மொத்த ஃபோம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர நம்ம அக்கம்மார்ட் கீபா ரெண்டு பேரும் வந்து பார்த்தா போட்டு வந்திருப்பாங்க என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பாருட்டு பார்க்க இப்போ என்னோட டன் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லீ எல்லா பாத் பிளேட்டையும் கால் மேலே வச்சுக்கிட்டு நான் தலையில் தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபோம்க்குள்ளே போயிருப்பான் டேய் என்னடா பண்ணிருக்கீங்க எவனாவது வலிக்கு போய் போகிறீங்களா ஃபஸ்ட்டு இந்த ஃபோமை வந்து க்ளீன் பண்ணுங்கடா தண்ணியை ஊற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்கிட்ட தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே உக்காந்துருப்போம் பார்ப்பான் அந்த சைடு முன்னாடி ஒரு வருவான் என்னடான்னு சொல்லி பார்த்தா ம மூஞ்சிலே தண்ணி அடிக்கும் நம்ம நருட்டோ தான் வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணியில் விளையாட எவன்டா அவன் என்ன நினச்சவன் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டை வந்து பார்த்தா திரும்ப தண்ணி அடிக்க ஆ சுடுது டேய் எவனா அவன் சுடு தண்ணியை தூக்கி மூஞ்சியில் அடிக்கிறவன் இட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டை தண்ணி அடிக்க பரோட்டா அந்த சைடு பார்த்தா ஜம்ப் பண்ணி போயிருப்பான் உன்னை என்னால் பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன சொன்னனே அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டை வந்து பார்த்தா பார்த்தோன்னா பரோட்டோங்களை தண்ணி அடிச்சிட்டே வர நம்ம சிக்குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாது நம்ம பரோட்டை கொஞ்ச கொஞ்சமாக நான் வந்து சிக்குமார் பக்கம் வர டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சிக்கமாக கேட்க நம்ம பருட்டை நவரை கரெக்டாக நருட்டை போய் சிக்கமாக மூஞ்சிலே தண்ணி அடிக்க ஏ சாரிடா சிக்கமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டை சொல்லியிருப்பான் டே இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சோஜி வரும்போது பார்த்தா சோப்பில் வலிக்கு கீழே விழுவோம் மொத்த இடமும் பார்த்தா போகும் டேய் என்ன பண்ணுறீங்கடான்னு சிக்கமாக இருப்பாக்க நம்ம லீயை வந்து பார்த்தா சோஜி கீழே தள்ளி விட்டுருவோம் நேராக நம்ம நருட்டோ பருட்டோ சிக்கமாக மூணு பேர் மேலே வந்து பார்த்தா போதே லீயோட டப்பெல்லாம் எகிற மொத்த இடமும் பார்த்தா சவுண்டு அப்படியே பார்த்தா பயங்கரமாக கேட்கும் நம்ம கேர்ள்ஸ்லாம் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன் ஓனர் வந்துடுவாப்பில் டேய் என்னடா சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க மொத்த இடமும் பார்த்தோன்னா அப்படியே ஃபோமாக இருக்கும் பசங்கள்லாம் கவுந்தரிச்சு விழுந்திருப்பாங்க நம்ம ஓனர் வந்து பார்த்தோன்னா அப்படியே கிட்டே வந்து நெருட்டை கிட்ட வர நம்ம வருட வந்து பார்த்தோன்னா அப்படியே பொறுமையாக இல்லை அந்த சரி நெருட்டோ சிக்க மாதிரி சோஜி எல்லாருமே எழுவாங்க டே சோஜி உன்னால தாண்டா எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல டேய் நீ நீ தானே வந்து பார்த்தனா அது எட்டி பார்த்தவன் அப்படின்னு சொல்லி கேட்க ஐயா நான் நான் வந்து பார்த்தோன்னா எட்டியெல்லாம் பார்க்கலையா நான் வந்து பார்த்தேன்னா போது மொத்த பேர் வந்து பார்த்தனா நம்ம நிரட்டை வந்து கவர் அப் பண்ணுறாங்க ஐயோ நான் பண்ணலைன்னு சொன்னாலும் அவங்க வந்து நம்ம மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்க வந்து பார்த்தோம்னா மொத்த பேரி வந்து அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஓனர் வந்து துரத்தி விட்டுருப்பாரு சும்மா இல்லை மொத்த வேலையும் வாங்கிட்டு துரத்தி விட்டுருப்பாரு அப்படியே நம்ம பசங்களாம் வீட்டுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்க அந்த பக்கம் கீபா டே இப்போ புரியுது இந்த ஸ்பெஷல் ஆர்டருக்கு காரணமே நீ பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்க அன்சரி நருட்டோ டே நான் எதுவும் பண்ணலடா என் பெருசு பண்ணிச்சிடா எல்லாத்தையும் அப்படின்னும் போது பட் அவர் உன்ன தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி சாக்குற சொல்ல சாக்குரா அப்படி சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நேரிட்ட சொல்லியிருப்பாரு அன்சரி வந்து பார்த்தனா ஷீனோன்னு பரோட்டோ கிட்டே நீ வந்து பார்த்தனா டாய் ஜூட்ஸ் எங்கே கற்றுக்கிட்டேன் போது அது வந்து பார்த்த ஒரு ஸ்கூலில் எனக்கு என் டீச்சர் சொல்லி தந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் ஷீனோ உன்னோட டாய் உட்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் சூப்பராக தான் இருக்கு பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் இருக்கு உன் டீச்சர் வந்து பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு அதை வந்து கவனிக்கலன்னு நினைக்கிறேன் மாதிரி அப்படியா அப்படின்னு பாட்டு கேக்க எஸ் உன் டீச்சர் வந்து பார்த்தினா கேர்லெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஷீனோ சொல்ல யோ தலைவா நீ தான் என் டீச்சர் அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு பர்டேசிக்க அந்த பக்கம் ஜோஜி தே நீ ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் தானே பட் உன்னோட மூவெல்லாம் நிஞ்சா மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஜியும் சொல்ல அந்த பக்கம் நம்ம ஈனோ நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணால் நருட்டோவே ஓவர்டேக் பண்ண வரும்போது அந்த பக்கம் நருட்டோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கமாரி டே நருட்டோ உனக்கு கேட் கொடுக்க ஒருத்தன் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாரி சொல்ல அந்த பக்கம் நம்ம பரோட்டோ ஏன் வந்து பார்த்தோம்னா உங்கள் வில்லேஜ் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே அவனால் தான் அப்படின்னு சொல்லி கீபா சொல்ல வர பின்னாடி சிக்கமாரும் எல்லாருமே அமைதியாக இருக்கு கீபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது பட் நம்ம நருட்டோ அண்ட் வந்து பார்த்தோம்னா சோகமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க சரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பர்சன் யாருன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பரோட்டோ அந்த டாப்பிக்கில் போக ஏ அதை விடுங்க என்னப்பா இப்போ ரொம்ப பசிக்குதே வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிக்குமர் அப்படியே டாப்பிக்கை மாற்றிருப்பான் இடம் மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாஸ்கே தான் வெளியே வந்து போயிருப்பான் அந்த ஊரை விட்டு ஸோ நம்ம நருடன் சாக்கரை வந்து பார்த்தினா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சிக்குமாரும் டாப்பிக்கை அப்படியே மாற்றிருப்பான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்றுட்டு நான் வந்து நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம நருடை மட்டும் பார்த்தோம்னா முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தினா அவனோட மைண்ட் ஃபுல்லாக ஒரே ஒரு தாட் தான் போயிட்டு நம்ம சாஸ்கேவே எப்படியாவது ரிட்டன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதான் நம்ம பரோட்டோ நரோட்டோவே பார்த்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் சாஸ்கே கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் அந்த பக்கம் வந்து சாஸ்கியை பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு சக்கரா வந்து செஞ்சு பண்ணலை அவன் வந்து பார்த்தன்னா இங்கே இல்லை பட் எப்போ வேணாலும் பார்த்தோன்னா இங்கே வரலாம் ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாஸ்கிய வந்து பார்த்தோன்னா நம்ம பர்ட்ட கிட்ட சொல்லிட்டு இருப்பான் கராசுக்கி அவே காயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை இன்னும் அது வந்து பார்த்தா அந்த ஓட்டிலேருந்து வரல அப்படின்னு சொல்லி பர்ட்டை சொல்லிட்டு அப்படியே சோகமாக இருப்பான் அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே என்னாச்சு ஏன் வந்து பார்த்தோன்னா சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சாஸ்கே நீங்கள் இந்த டைம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க அது அது வந்து பார்த்திங்கனா இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்ம சாஸ்கி சொல்ல எனக்கு தெரியும் நான் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம பாட்டி சொன்னாடே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கெனி இந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு போனான்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி கேட்க அனுசனி நம்ம சாஸ்கி அமைதியாகவே இருப்பார் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பரட்டு கேட்க எனக்கு அதை தவிர வேற சாய்ஸ் அப்போ இல்லை பரோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாஸ்கி சொல்லியிருப்பார் அந்த பக்கம் பரோட்டோ நீங்கள் வந்து ஃப்யூச்சர்ல வந்து மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம வில்லேஜுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும் பட் இப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரொட்டோ இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்க்கு போவார் என்னடா மேட்டனா இங்கே சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சர் மாதிரி இல்லையா நாம் இங்கே வந்தது நருட்டோ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்த நாம பாஸ்ட்டை எந்த ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது பரோட்டோ நீ நருட்டோ கிட்ட சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே சொல்ல நம்ம பரோட்டோ வந்து பார்த்தோன்னா சோகமாகவே இருப்பான் பட் சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே திரும்பி நின்றுட்டு இருப்பாரு அப்படியே கொஞ்சம் நாள் போகும் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா நருட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு விளையாடிட்டு அது ஜிரகாசிச்சு கூடலாம் இருப்பாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ நீங்கள் வந்து பார்த்திங்கனா எங்கே போனீங்க இவ்வளோ நாள் எங்கே போனீங்க நான் வந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ நாள் தேட்டிருந்தேன் தெரியுமா அப்படியே வந்து பார்த்தோன்னா சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டீங்க நாங்கள் தான் என்னோடய டியூட்டி தானே அவங்க ரெண்டு பேரை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்டோ சொல்ல சாரி என்ன மனிதர் தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கி சொல்ல ஐயோ என் பெருசு வேற எங்கே போச்சுன்னு தெரில எனக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார் பெருசு ப்ராமிஸை மறந்து இருந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நிறைய யோசிச்சுருக்க அந்த சைடு வந்து பார்த்தோம் நம்ம சாஸ்கி ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணுவார் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் ஒரு வாய்ஸ் கேட்கும் அவ்வளோதான் என் பிளான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது என்ன என் பிளான் முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பூச்சிங்க செத்து போகும் போல் அப்படின்னு உராசிக்கு சொல்ல நம்ம நொருட்டுக்கு அவன் யாருனே தெரியாது பட் உராசிக்கு வந்து பார்த்தோம்னா புது பவரெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பான் நம்ம பர்டோன் சாஸ்கி வந்து பார்த்தோம்னா உராசிக்கு எப்படி தடுக்க போகிறாங்க இல்லைனா நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஊராட்சிக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவானா ஜிரையா வந்து உள்ள வந்து நம்ம நருட்டோ காப்பாற்றுவாரா எல்லாத்தையும் அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மீட் பண்ணுவோம் நண்பா விட்டுருங்க